வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கும்பகோண குசும்பு. எஸ், இன்னைக்கு ஒரு ட்ரைலர் பார்க்க போறோம். ஆக்சுவலா ட்ரைலர் வந்து ஆக்சுவலா படமே வந்துருச்சு, இருந்தாலும் இந்த ட்ரைலர் இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி போயிட்டே இருக்கு. பேன் பண்றாங்க ஒரு சைடு, பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க ஒரு சைட் பாருங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்ன இருக்கு அப்படின்றது ட்ரைலர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்குள்ள இறங்கிட்டோம். சரி, வாங்க ட்ரைலர் பார்க்கலாம். என்ன ட்ரைலர் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி லேடி ஆஃப் தி ஹெவன். எஸ், அதோட ட்ரைலர் தான். ஃபர்ஸ்ட் அதோட ட்ரைலரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ட்ரைலர் பார்த்தாச்சு. இந்த ட்ரைலர் ஆக்சுவலி அவங்க கொடுத்த சினாப்சிஸ் அண்ட் இந்த ட்ரைலரை பார்த்தா கதை என்ன அப்படின்னு நமக்கு யோசிக்கிறோம்னா, ஒரு வார் நடக்குது. அந்த வார்ல வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாவை இழந்துடுது. ஸோ அது வந்து ஒரு யாரோ ஒரு எல்டர்லி ஒரு பாட்டி கிட்ட போய் சேர்ந்துடுது. அந்த பாட்டி வந்து ஒரு மோட்டிவேஷனல் கதை சொல்ற மாதிரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, லேடி ஆஃப் த ஹெவன் கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமாவோட கதை வந்து சொல்றாங்க. ஃபாத்திமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது த ப்ராஃபெட். அவரும் வந்து ஒரு தேவதூதன், இஸ்லாமியர்களோட தேவதூதனாக இருந்த முகமதோட பொண்ணு தான் ஃபாத்திமா. ஸோ அவங்க வந்து எப்படி அந்த காலத்தில் 7th century, அதாவது 1400 years ago. ஸோ அப்போ வந்து எப்படி இருந்தாங்கன்னு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது போயிட்டுருக்கு. ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாத மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இனிஷியலாக வந்து அவர் ஒரு என்னதான் ஒரு ப்ராஃபிட்டோட பொண்ணாக இருந்தாலும் இவங்க என்ன நம்மளை லீட் பண்ணுறது அப்படின்னு மக்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயத்தில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, அவங்க கத்துறது காட், அதாவது கடவுளுக்கு கண்ணில்லை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி. அந்த கேட்ட உடனே கடவுள் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரக்ஷனை காட்டி, ஓகே இவங்களும் ஒரு ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வார் நடக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களே லீட் பண்ணுறது. ஸோ அந்த வார் எல்லாத்தையும் இவங்க எதிர்த்து நின்று போராடுறது, இப்படி
இதில் வந்து ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான படம், இப்போ பாகுபலி மாதிரி, அதுவும் ஒரு ஒரு வார் ஃபில்மு, அதுக்கு ஒரு இது என்ன தேவ தூதர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ மதத்தை சார்ந்து போகிறதுனால, இப்போ யூஸ்வலாக இந்தியன் ஃபிலிம்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய மதத்தை சார்ந்து தான் இருக்கும். டெரரிசம்னா உடனே இந்த மாதிரி தான் காட்டுவாங்க, சாமியாருங்கன்னா போலியாக தான் காட்டுவாங்க, கிறிஸ்டியன்ஸ்னா பேய் ஓட்டுறவங்களாக தான் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. அதே சொல்கிற மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. அப்புறம் ஏன் இதெல்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்ற க்வெஸ்சன் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல இருக்கிற மாதிரி ஃபிலிம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. சோ இது ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ல வந்து இந்த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் இஸ்லாமிக் பர்சன்ஸ், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் இஸ்லாமிக், அந்த ஷேக் அல் ஹபீப். ஆக்சுவலா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எழுதினவர் தான் பிரச்சனை. இது வந்து அந்த ஷேக் அல் ஹபீப்ன்றவர் ஒரு இஸ்லாமியர் தான், ஆனா அவருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு இஸ்லாமியர்கள்லேயே ஒரு சாரார் வந்து ஹெவன்லேருந்து வந்தவங்க காடோட ப்ராஃபட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாங்கள் தேவ தூதர்கள் அப்படின்னும், இன்னொரு பாதி இஸ்லாமியர்களை என்ன சொல்றாரு அவருன்னா இவங்க வந்து டெவிலோட சைல்டு, அவங்க வந்து டெவிலோட குழந்தைங்க, அவங்க வந்து சாத்தான்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லா மதத்திலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதை மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சைட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மற்றவங்களை இழிவுபடுத்துறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணி நிறைய ஊர்ல இவரை வந்து பேன் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இவரை ஜெயிலில் போட்டு போட்டு திரும்ப திரும்ப வராரு. பட் ஸ்டில் இவர் வந்து அதை விடவே இல்லை. அந்த ஷேக் அல் ஹபீப்ன்றவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அவரு ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி பண்ணி ரொம்ப பேர் கெட்டு போய் ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நான் ஒரு படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தரேன், புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாரு, இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்க படம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு க்ரூ கிட்ட போறாரு. அந்த க்ரூ எல்லாமே வந்து அவருக்கு அக்ரி பண்ணிக்கிறவங்க மாதிரி, அந்த மாதிரி. இப்போ அவங்க வந்து ஜென்ரலா படம் எடுக்கணும் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க. பட் இது கேஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தருக்கு எப்படி இஸ்லாமை பத்தி இவ்வளவு நல்லா தெரியும், இந்த பத்தி அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி உண்மைன்னு நீங்க நம்புறீங்க, இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸை உள்ள வைக்கும் போது நம்ம அதை யாரு என்னன்னு தேடி பார்க்கும்போது அவங்க எல்லாம் யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இழுத்துட்டு வராங்க இந்த படத்தோட பேண்ட்க்கு. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுது, இவர் எழுதின படத்தை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா இவர் வந்து எப்படியும் அப்போஸாக தான் எழுதுவார். ப்ளஸ் ட்ரெய்லரில் வந்து ஒன்றுமே தெரில, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கேஷுவலாக போச்சு. படம் வந்து படத்துல இல்ல அப்படின்றது இவங்க வைக்கிற கேஸ். இப்போ ஜான் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆனவனே என்ன பண்றாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு இவர் வந்து அப்படியே ரொம்ப தப்பா காட்டியிருக்காரு, ஃபாத்திமான்றவங்க வந்து நாங்க கடவுளா வச்சிட்டு இருக்கிற ஒருத்தவங்க, அவங்கள வந்து நீங்க இப்படி காட்டக்கூடாது, நீங்க ரியல் ஹிஸ்டரி கிடையாது, எங்களால அக்செப்ட் பண்ண முடியல, அதாவது இஸ்லாமியத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் வந்து அப்போசிட்ல போய்கிட்டே தான் இருக்கு. இது ஒரு எண்டுக்கு போய் என்ன ஆயிடுது, இப்போ பாகிஸ்தான், நமக்கு தெரிஞ்சது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த ஏரியாவில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பேன் பண்ணிடுறாங்க இந்த படத்தை. பேன் பண்ணி நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய கண்ட்ரீஸில். பட் ஸ்டில் யூஎஸில் எடுத்ததுனால யூஎஸ்லேயும் இந்தியாலேயும் அந்த படம் வந்து இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவு எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சினாஸ்பிஸில் வந்து த ஹார்ட் பிரெஞ்சிங் ஸ்டோரி ஆஃப் லேடி ஃபாத்திமா அப்படின்னு போட்டாங்க. கதை ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படியே அவங்களோட சினாப்சிஸ் பார்த்தோம்னா ஹார்ட் ரிஞ்சிங் ஸ்டோரினா அவங்க என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அப்படி என்ன அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மக்கள், அவங்கள என்ன இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அதுக்கு பேன் வாங்கிட்டாங்க. ஸோ பேனும் போயிட்டுருக்கு, நிறைய இதுக்கு அப்போஸ் வந்துட்டும் இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ க்ரூ இருக்காங்கல்ல, க்ரூ வந்து என்ன இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா இந்த இதுக்கு. ஸோ அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஜமான ஸ்டோரி தான். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியே பாருங்கள், இதை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து இப்போது ஒரு ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் ஒரு 150க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது, அடுத்து புத்தர்னு எடுத்தால் ஒரு 40 படங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குமே இருக்குது, நாங்கள் இது எல்லாத்தையும் என்ன அப்போஸாக பண்ணிகிட்ருக்கோம், அதில் வர உண்மைகளை நம்ம எடுத்துக்கணும், தப்பாக கட்டுறாங்கன்னா அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி கொஞ்சம் அப்படி போகிறது. பட் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்படி ஃபாத்திமாவை ஏன் இப்படி நீங்க காட்டீங்க, ரியலா காட்டாம
நீங்க ஏன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அவங்க சொல்றது வந்து நான் வந்து ரியலா தான் காமிச்சேன் இதுதான் கதை. ஏன்னா இப்போ அந்த ரைட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்போஸ் பண்றவர், சோ அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவர் காட்டுறது. அவர் சொல்றதும் அதுதான், இதுதான் உண்மை, இப்படிதான் இருந்துச்சு, நாங்கள் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த வீடுகள்லேருந்து அவங்க கும்பிட்ட எப்படி சாமி கும்பிட்டாங்கன்ற வரைக்கும் எல்லாமே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ அது வந்து உண்மைதான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேக்சிமம் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட மதம்னு இல்லாமல் பொதுவாக இதை பற்றி இப்போது நான் வந்து குரான் படிப்பேன், நான் பைபிள் படிப்பேன், அந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், எனக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ நான் அதை பார்க்கும்போது அது இல்லை அப்படின்றாங்க. ஆனால் குரூ என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படமே வந்ததில்லை, ஃபாத்திமாவோட ஹிஸ்ட்ரியை யாருமே பண்ணது கிடையாது, எவ்வளோ மதம் எவ்வளோ சாமிகளை பற்றி இருந்தாலும் ஃபாத்திமாவை பற்றி ஒரு கதையே இல்லை, ஸோ நாங்கள் எடுத்ததில் என்ன தப்பு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு மதத்தை பற்றி எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு இன்டீட்டெயிலாக ஒரு கடவுளை வந்து சித்தரிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய பேர்கிட்ட விஷயங்களை எடுக்கணும். ஒரே ஒரு ரைட்டர் அவருக்கு வந்து இது பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு மனுஷனோட கருத்தை வந்து படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது தப்பு தான். ஸோ அதை தான் வந்து இப்போது பேனுக்கான முக்கியமான ரீசனும். ஸோ இனிமையாவது படம் எடுக்கிறவங்க வந்து எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ கொச்சைப்படுத்தாமல் அவங்கள வந்து டிஸ்கிரேஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் காட்டலாம், இல்லை உண்மையை காட்டலாம். பயோகிராஃபின்றது உண்மையை காட்டினா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, பட் ஸ்டில் நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். இருந்தாலும் உண்மையை காட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போது பரவாயில்ல, வாரில் கஷ்டப்பட்டாங்க, அவங்கள வந்து ஊரே ஒத்துக்கல அப்படின்னாலும் அது உண்மையை காமிச்சா படம் சுவாரஸ்யமாக போகணும்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதில் காட்டாமல் அதனாலதான் இதை பேன் பண்றோம் அப்படின்றாங்க. இப்ப க்ரூ என்ன சொல்றாங்க, நாங்க உண்மைதான் எடுத்தோன்றாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த படம் நல்லா போகணும், அதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்க்கணும், பிளஸ் ஒரு தனி நபர் வந்து அவர் சொல்ல நினைச்சதை ஒரு பெரிய படமா எடுத்து சொல்லும் போது அது மிகப்பெரிய அப்போசிஷனுக்கு ஆகதான் செய்யுது. நம்ம நார்மல் ஒரு படத்துல வந்துட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீன் வைக்கலாம், பட் பயோ எடுக்கும் போது அப்படி பண்ண முடியாது, தப்பா போட்டுறேன். ஸோ அதாவது ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து அப்போஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற உண்மைகள் வந்து உண்மைன்று எடுத்துக்க முடியாது. ஒரு 50-50 இருக்கு, இல்லை 60-40 இருக்குன்னா கூட ஒரு வேளை உண்மை இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். பட் 90% ஆஃப் பீப்புள் வந்து அதை தடுக்கும்போது ஒரு 10% மட்டும் அதை அக்ரி பண்ணிக்கும் போது அதை எந்த அளவுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்றது தெரியல. பட் ஒரு சிலர் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை இதுதான் இவங்களோட கதை, நாங்கள் வந்து இந்த ஃபாத்திமா நாங்கள் தெய்வமாக கும்பிடுறோம், இவங்களை பற்றி கதை வந்து நிறைய இல்லை, பட் இது வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க. இதை தாண்டி இதை பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணா ஒவ்வொருத்தவங்களுக்கும், இப்ப நாங்களே வந்து இந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் கிட்ட கேட்டோம், அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உண்மைதான் இப்படிதான் இருக்குன்றாங்க, ஒரு சிலர் வந்து கிடையவே கிடையாது, இவங்க ரொம்பவே தப்பா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ வந்து ஒபீனியன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஞ்ச் ஆகும். எது எப்படியோ படத்தை பேன் பண்ணிட்டாங்க, சோ யா படம் பார்க்கலாம், தப்பில்லை. சோ இந்த படம் வந்து நிறைய இப்போ கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ பார்த்துட்டு நல்லா இல்லை இருக்கா இல்லையான்றதை நீங்கள் முடிப்பிடலாம். படத்தை ஒரு படமாக பார்க்குற வரைக்கும் அது நல்லது தான். எல்லா ரிலீஜியன்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. எல்லா ரிலீஜியன்லேயும் ஒருத்தவங்கள தப்பாக தான் காட்டுவாங்க, சாமியார்னா கெட்டவன் தான், ஜீசஸ் கிரைஸ்ட்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சைடில் காட்டிட்டு தான் இருக்காங்க. அப் டவுன்ங்கற ஒரு இது அப் அண்ட் டவுன் இருக்கும். அது வந்து அது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்மளோட என்ன சொல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க வேண்டிய அந்த படத்தை நம்ம உள்ள பூந்து நம்ம ஒரு தனிப்பட்ட கருத்துக்களோடு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றது எங்களோட ஃபீலு. ஓகே, ஸோ வேற ஒரு ரிவ்யூவில் வேற ஒரு படத்தோட ட்ரெய்லர் இல்லை ரியாக்ஷனோட திரும்பவும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய் சொல்லிக்கிறது சரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேற ஏதாவது படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எஸ்.